ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி ஸ்கில் மைக்ரேஷன் அப்ளை பண்ணுறது. ஆஸ்திரேலியாவுக்கு வர்றது வந்து ஒரு ஏஜ்ன்றது 18 to 24 இருக்கிற ஏஜில் இருக்கு. ஸோ 49 மேலே ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் விசாக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னு சொன்னேன். ஹாய், ஹலோ மக்களே, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஸ்கில் மைக்ரேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா. அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி ஸ்கில் மைக்ரேஷன் அப்ளை பண்ணுறது, அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேனலில் கனடா விசா, யூகே விசா, ஆஸ்திரேலியன் விசா, ஷெங்கன் விசா நிறைய இன்ஃபர்மேஷன்கள் இந்த சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ராவல் விளாக்ஸ் சம்மந்தமான வீடியோக்களும் இருக்குது. ஸோ நான் ஒரு ட்ராவலர்ன்ற வழியாக, ஸோ அதை சம்மந்தமான இது தான், பட் நிறைய பேர் கேள்விகள் கேட்குற வழியாக அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனும் இந்த சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சைடில் போட்டிருக்கிற மாதிரி எல்லா பிளேலிஸ்ட் இந்த சேனலில் இருக்குது, தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள். பர்சனலாக கதைக்கணும் அப்படி இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த அபவுட் செக்ஷனில், இந்த இதில் அபவுட் செக்ஷனில் 1-to-1 கன்சல்டேஷன் போட்டிருக்கேன், லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அது மூலமாக வாங்க பேசலாம். ஸோ நாங்கள் முதல் படி பார்ப்போம், ஆஸ்திரேலியா போகிறதுக்கு என்ன வேணும். ஸோ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா ஸ்கில் மைக்ரேஷன் சொல்ல போனோம்னா, ஸ்கில்ன்றது ஒரு ஸ்கில் ஒன்று நமக்கு வேணும். ஸோ அந்த ஸ்கில் இருக்கும் பட்சத்தில் நாம் ஒரு விசாக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கில் விசா அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம உதாரணத்துக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் டிகிரி இருக்க வேணும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட் சிஸ்டம் தான். ஆஸ்திரேலியாவுக்கு வரது வந்து ஒரு பேசிக் ஒரு பாயிண்ட் சிஸ்டம் தான் ஆஸ்திரேலியாவில். ஸோ பேசிக்காக ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 65 பாயிண்ட்ஸ் கட்டாயமாக இருக்க வேணும். ஸோ நான் இப்போ ஒவ்வொரு பிரேக் டவுன் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த பிரேக் டவுன் படி நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம விசா அப்ளிகேஷனுக்கு போகலாமா என்றதான் இதில் சாராம்சம். ஓகே, ஸோ முதல் படியாக நம்ம பார்ப்போம் இதில் உங்களோட வேலை, உங்களோட ஸ்கில் வந்து அந்த நாட்டுக்கு தேவையானு பார்க்கணும். அதான் முதல் படி. உதாரணத்துக்கு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்குதான்னு பார்க்கணும், சரிங்களாங்க. ஸோ அது வந்து முதலாவது, அது முதலாவது பேசிக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஸோ அடுத்தபடியாக ஏஜ், ஏஜுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது, சரியா. ஏஜ்ன்றது 18 to 24 இருக்கிற ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து 25 பாயிண்ட்ஸ் வரும். இப்போ நாம் வயசு போக 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 ஒரு கட்டத்தில் பாயிண்ட்ஸ் குறையும். அதாவது 25-32 வயது இருக்கிறாக்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 32 வயசுலேருந்து 33 வயசு போகிறவங்கலேருந்து 5 பாயிண்ட்ஸ் குறையும். ஸோ 33-39 வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற பாயிண்ட்ஸ் வந்து 25, 40-44 வந்து 15 கிடைக்கும். ஸோ 45 அதுக்கு மேல அதிகமாக 49 வரைக்கும் பாயிண்ட்ஸ் வந்து 0. ஸோ 49 மேலே ஸ்கில் விசாக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது தான் பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்க வேணும். ஸோ வயது போக 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 பாயிண்ட்ஸ் குறையும். ஸோ பாயிண்ட்ஸ் குறையும் பட்சத்தில் வேறு எந்த விதமான பாயிண்ட்ஸ் எடுக்க வேணும். ஸோ முதல் ஃபேக்டர் வந்து ஏஜ். ஸோ ரெண்டாவது ஃபேக்டர் வந்து ஐஎல்டிஎஸ் செய்ய வேணும். ஸோ ஐஎல்டிஎஸ் செய்கிறதுன்ற சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஐஎல்டிஎஸ் ஜென்ரல் தான் செய்யணும், அகாடமிக் செய்யக்கூடாது. ஸோ ஜென்ரல் பாயிண்ட்ஸ் செய்யும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து 8 பாயிண்ட்ஸ் இருந்தால், 8 அதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதாவது 8 பாயிண்ட்ஸுக்கு மேலே. 7 பாயிண்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். 6 ஸ்கோர் எடுக்கிறவங்களுக்கு வந்து 0. ஸோ எப்படியும் நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணுமா இருந்தால் நீங்கள் எடுக்க வேண்டிய இது வந்து 7. அடுத்தது வந்து நீங்கள் கடந்த 10 வருட காலத்தில், அதாவது முக்கியமான பாயிண்ட், கடந்த 10 வருட காலத்தில் உங்களோட ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் என்ன மாதிரின்றது தான் இதில் மூன்றாவது பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ், செகண்ட் வந்து இங்கிலீஷ், மூன்றாவது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதில் சாராம்சம். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரெண்டு விதமாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவுக்கு உள்ளே எத்தனை பாயிண்ட்ஸ் வருது, ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்றது தான் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் பார்த்தோமையானா, ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் எவ்வளோ வருதுன்னு சொன்னால், ஒரு வருஷம் இருக்கிறாக்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ வெளியில், அதாவது உதாரணத்துக்கு இந்தியாவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இருக்குமா இருந்தால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 3.
அதுவே 5 வருஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், 8 வருஷம் இருக்கிறவங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களாங்க, இதே மாதிரி நீங்கள் அந்த நாட்டுகளே இருக்குவீங்கன்னா, அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் போய் அதுக்கப்புறம் ஸ்கில் மைக்ரேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களா இருந்தால், நீங்கள் ஏற்கனவே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குமாயின் அதுக்கு உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுவே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ், 5 இயர்ஸுக்கு 15 பாயிண்ட்ஸ், 8 இயர்ஸுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் ஸ்கில் மைக்ரேஷனுடைய ஒரு இது. ஓகே, அடுத்தது வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீங்கள் டாக்டரேட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களாங்க, அதே மாதிரி நீங்கள் யூஜியோ பிஜி, அதாவது அவங்களோட மொழியில் சொல்கிறேன்னா பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸ் இருந்தால், ரெண்டுக்குமே ஒரே பாயிண்ட்ஸ் தான், ஒரு பாயிண்ட்ஸ் ஒரே பாயிண்ட்ஸ், அதாவது 15 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை விட நீங்கள் ஆஸ்திரேலியன் டிப்ளமா ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களாங்க, ஸோ இதுதான் அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அது தவிர நீங்கள் ஆஸ்திரேலியாவில் படித்து ஏதாவது ஒரு செஞ்சிருந்தா, ஒரு டிப்ளமா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செஞ்சுருந்தீங்களா இருந்தால், இல்லாட்டி ஆஸ்திரேலியாவில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை விட அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ரீஜனலில் படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு ரீஜனல் ஏரியாவில் போய் படிச்சிருங்க, அதாவது ரீஜனல் ஏரியான்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் போய் படிச்சிருந்தீங்களா, அதாவது சில சில இடங்கள் இருக்குது, அதாவது நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் ரீஜனல் ஏரியாஸ் இன் ஆஸ்திரேலியான்னு அடித்தா வரும் ஒரு 5-6 லிஸ்ட். அந்த ரீஜனல் ஏரியாவில் போய் படிச்சிருந்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வரும். உதாரணத்துக்கு பிரிஸ்பனில் போய் படிச்சிருந்தீங்கன்னா, பிரிஸ்பனில் குயின்ஸ்லாண்டில் போய் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் வரும். அடுத்தது வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் என்று பார்ப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் மொழியில் அறிவிருந்து அந்த நாட்டி சொல்றது அந்த எக்ஸாமுக்கு பேர், அந்த நாட்டி எக்ஸாம் செஞ்சீங்களானா உங்களுக்கு அதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரும். சரிங்களாங்க, சோ 5 பாயிண்ட்ஸ் எடுக்கறதா நீங்க நாட்டி எக்ஸாம் செய்யலாம். இப்போ ஆன்லைனில் வந்திருக்குது. ஸோ நான் போகும் காலத்தில் வந்து அது ஆன்லைனில் இருக்கல, ஸோ நாட்டுக்கு போய் தான் செய்யணும். ஸோ அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ அது வந்து இலகுவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை மட்டும் இல்லை, நீங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் உங்களுக்கு பார்ட்னருக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களாங்க, ஸோ இதுகள் தான் பேசிக்கான தேவைகள். ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு இருக்குமானா, உங்களுக்கு 65 மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னு சொன்னால், நீங்கள் முதல்ல ஐஎல்டிஎஸ்ஸை பாஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்குமே காசு கொடுக்க வேணாம். முதல்ல ஐஎல்டிஎஸ்ஸை பாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராசஸ்ஸை. அதாவது நீங்கள் 8 பாயிண்ட்ஸுக்கு டார்கெட் பண்ணால் 8 பாயிண்ட்ஸ் எடுத்தால் பிறகு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ முதல் ப்ராசஸ் வந்து ஐஎல்டிஎஸ் எடுக்கணும், ரெண்டாவது வந்து உங்களோட டிகிரியை சர்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் ஏசிஎஸ்ஸில் ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் சொசைட்டியில் நீங்கள் கொடுத்து அதை சர்டிஃபை பண்ணணும். அது சர்டிஃபை பண்ணும் பட்சத்தில் அது மூலமாக தான் உங்களுக்கு அதாவது அசஸ்மெண்ட்னு சொல்கிறது, அதை அசஸ் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அப்படித்தான் நீங்கள் பாயிண்ட்ஸ் சேர்த்து அதுக்கு பிறகு அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு ஆஸ்திரேலியன் இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ விளங்குறக்காக தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு போட்டேன். ஸோ உங்களுக்கு விளங்கியிருந்தால் சந்தோஷம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இல்லாட்டி ஆஸ்திரேலியன் சம்மந்தமான வேறு ஏதாவது விசா சம்மந்தமான வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கட்டாயமாக பதில் கொடுப்பேன். உங்களுக்கு பர்சனலைஸாக ஒரு ஜென்ரல் கேள்வி இல்லாமல் ஒரு கிரிட்டிக்கல் கேள்விகள் பர்சனலாக கதைக்கணும் அப்படி ஒரு இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி அபவுட் செக்ஷனில் போய் 1-to-1 செஷனுக்கு கன்சல்டேஷனுக்கு கொடுத்தீங்களா லிங்க் கிளிக் பண்ணி அதில் வந்தீங்கன்னா நாங்கள் பேசலாம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு சொல்லிக்கொள்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவதும் உங்கள் அன்பான சியோன் அந்த வீடியோ. சியர்ஸ்.